எதிர்நீச்சல் சீரியல்ல திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குன்னு சொல்லணும். யாருமே எதிர்பார்க்காத இந்த திருப்பு முனை போறக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். சன் டிவியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிஆர்பியில நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னா எதிர்நீச்சல் தான். சரியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொன்னோம். அதனாலதான் பார்த்தோம்னா வாரத்துல 7 நாளும் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்டிங்கும் பெர்ஃபெக்டான கேஸ்டிங்னு சொன்னோம். குணசேகரன் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டருமே அப்படியே ரசிச்சு ருசிச்சு கேஸ்டிங் போட்டிருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த சீரியலுக்கு அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்க இந்த சீரியல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனனியோட ஹஸ்பண்ட் சத்தி திடீர்னு படுத்த படுக்கையா மாறிடுறாரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அம்மை போட்டிருக்கிறதா தெரிய வருது. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு நண்பர்களாக தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ரெண்டு பேருக்குள்ளேயே லவ் இருக்கு இல்லையா. ஸோ அது டெவலப் ஆகிறக்காக இந்த போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டேரக்டர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜீவானந்தம் ஈஸ்வரி அவங்களுடைய காதல் கதை வந்துட்டு பிளாஷ்பேக் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு முடிவு அப்படிங்கறத வரப்போது. இது எல்லாத்தையும் தாண்டி பட்டமாள் பாட்டி எப்ப முடிக்க போறாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சீரியலுடைய கதைக்களம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.